வணக்கம். ஹெலிகாப்டர் எப்படி பறக்கிறது, எப்படி விமானியால் ஹெலிகாப்டர் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பன போன்ற விஷயங்களை பற்றி இந்த காணொளியில் காணலாம். காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். ஒரு ஹெலிகாப்டரோ அல்லது விமானமோ மேல் நோக்கி பறக்க வேண்டுமானால் அதனை மேல் நோக்கி உயர்த்தக்கூடிய ஒரு சக்தி தேவைப்படும். அந்த சக்தி லிஃப்ட் எனப்படுகிறது. ஹெலிகாப்டரிலும் விமானத்திலும் எல்லாம் லிஃப்ட் ஃபோர்ஸை உருவாக்கும் அடிப்படை ஒன்றுதான் என்றாலும் இரண்டிலும் இரண்டு விதங்களிலாக அது உருவாக்கப்படுகிறது. அதாவது விமானத்தில் அதன் இறக்கைகள் நிலையானதாக அமைக்கப்பட்டிருக்கும். அதுவே ஒரு ஹெலிகாப்டரின் விஷயத்தில் அதன் இறக்கைகள் சுழலும் விதத்தில் அமைந்திருக்கும். இறக்கைகள் சுழலும் போதுதான் ஹெலிகாப்டரை உயர்த்துவதற்கு தேவையான சக்தி உருவாக்கப்படுகிறது. விமானத்தின் இறக்கைகள் நிலையாக பொருத்தப்பட்டுள்ளதால் அதில் லிஃப்ட் ஃபோர்ஸ் உருவாக்கப்பட வேண்டுமானால் அது ஓடுபாதையில் ஓடி உயர வேண்டும். விமானத்தில் லிஃப்ட் ஃபோர்ஸ் எவ்வாறு உருவாகிறது, எவ்வாறு விமானம் பறந்து உயர்கிறது என்பது பற்றியெல்லாம் ஏற்கனவே நமது பக்கத்தில் காணொளி வெளியிட்டுள்ளோம். HFT தமிழ் பக்கத்தில் விமானம் என்ற பிளேலிஸ்டில் விமானம் தொடர்பான நிறைய காணொளிகள் காண கிடைக்கும். அப்படி விமானம் ஓடுபாதையில் ஓடும்போது அதன் எதிர்திசையில் பயணிக்கும் காற்றில் தடையை ஏற்படுத்துவதன் மூலம் அங்கு விமானத்தின் இறக்கைகளின் கீழ்ப்பகுதியில் மேல் நோக்கிய ஒரு அழுத்தம் உருவாகிறது. அந்த மேல் நோக்கிய அழுத்தம்தான் லிஃப்ட் ஃபோர்ஸ் எனப்படுகிறது. ஆனால் ஹெலிகாப்டரில் இறக்கைகளே சுழல்வதால் ஹெலிகாப்டர் நின்ற இடத்திலேயே செங்குத்தாக பறந்து உயர முடிகிறது. அதாவது லிஃப்ட் ஃபோர்ஸ் உருவாக்கப்படுகிறது. ஹெலிகாப்டரின் இறக்கைகள் சுழலும் போது அவற்றை ஒருபுறம் சற்று சரிந்த நிலைக்கு மாற்ற முடியும். அப்படி மாற்றும் போது அது சுழலவும் செய்வதால் அங்குள்ள காற்று தடுக்கப்பட்டு அது கீழ்நோக்கி தள்ளப்படவும் அதன் மூலம் இறக்கைகளில் ஏற்படக்கூடிய மேல் நோக்கிய அழுத்தம் ஹெலிகாப்டரை மேல் நோக்கி உந்தவும் செய்கிறது. அதனைத்தான் லிஃப்ட் ஃபோர்ஸ் என்று கூறுகிறார்கள். உதாரணத்திற்கு வீடுகளில் உள்ள காற்றாடிகள் சுழலும் போது காற்று கிடைப்பது இதுபோலத்தான். காற்றாடிகளின் இறக்கைகள் ஒருபுறம் சற்று சரிந்த நிலையில் இருப்பதை பார்க்க முடியும். அந்த சரிந்துள்ள பக்கத்தினால் காற்று தடுக்கப்படுவதால் அந்த காற்று கீழ்நோக்கி தள்ளப்படுகிறது. அதே நிகழ்வுதான் ஹெலிகாப்டரிலும் நடக்கிறது. ஹெலிகாப்டரில் இறக்கைகளின் சரிவு அதாவது ஆங்கிளை சுற்றும் போதே மாற்ற முடியும். இறக்கைகளின் அல்லது ரோட்டரி பிளேடுகளின் சரிவு ஆங்கிள் கூட்டுவதை பொறுத்து கிடைக்கக்கூடிய லிஃப்ட் ஃபோர்ஸ் கூடுதலாக இருக்கும். எனவே இந்த பிளேடுகளின் சரிவை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்வதன் மூலம் ஹெலிகாப்டரின் லிஃப்ட் அளவை கூட்டவும் குறைக்கவும் செய்ய முடியும். அடுத்தது டெயில் ரோட்டார். மெயின் ரோட்டார் அல்லது ஹெலிகாப்டரின் இறக்கைகள் வலப்புறமாக சுற்றும் போது அதன் எதிர் திசைக்கு ஒரு சக்தி உருவாகும். அந்த அழுத்தம் அல்லது சக்தியானது ஹெலிகாப்டரை இறக்கை சுழலும் திசைக்கு எதிர் திசையில் சுழலச் செய்யும். அப்படி ஹெலிகாப்டரை சுழல செய்யும் அந்த அழுத்தத்தை தடுப்பதற்காகத்தான் அதன் வால் பகுதியில் டெயில் ரோட்டார் பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. இதன் பிளேடுகளின் சரிவும் அதாவது ஆங்கிளும் மெயின் ரோட்டார் பிளேடுகளைப் போலவே தேவையான விதத்தில் மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி செய்வதன் மூலம் பக்கவாட்டில் ஒரு உந்து சக்தியை உருவாக்க முடியும். ஹெலிகாப்டர் எந்த திசையை நோக்கி சுழற்றுவிக்கப்படுகிறதோ அதற்கு எதிர் திசையை நோக்கியதாக அமையும் டெயில் ரோட்டாரின் உந்து சக்தி. மெயின் ரோட்டார் பிளேடுகளின் அதே வேகத்தில் டெயில் ரோட்டார் பிளேடுகளும் சுழலும். அதேபோல ஹெலிகாப்டர் வலது அல்லது இடது பக்கத்தில் செல்வதற்கு டெயில் ரோட்டார் பிளேடுகளின் சரிவை மாற்றி அமைப்பதன் மூலம் செய்ய முடியும். அதேபோல ஹெலிகாப்டரை முன்னும் பின்னும் வலமும் இடமும் எல்லாம் செலுத்த உதவுவது ஸ்வாஸ் பிளேட் அசம்பிளி ஆகும். இந்த பிளேட் அசம்பிளி ரோட்டார் பிளேடுடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஹெலிகாப்டர் முன்னோக்கி செல்ல வேண்டிய நேரத்தில் அதற்கான செயலை விமானி செய்யும் போது இந்த ஸ்வாஸ் பிளேட் அசம்பிளி முன்புறமாக தாழ செய்யும். பின்னோக்கி செல்ல வேண்டுமானால் அது பின்புறமாக தாழும். அதுபோலவே வலம் இடத்திற்கும் நடக்கும். ஸ்வாஸ் பிளேட் முன்புறமாக தாழும்போது அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் விசிறியின் இறக்கைகளும் ஒருபுறம் தாழவும் மறுபுறம் உயரவும் செய்யும். அப்போது இறக்கை தாழ்ந்துள்ள பகுதியில் லிஃப்ட் ஃபோர்ஸ் குறையவும் இறக்கை உயர்ந்துள்ள பகுதியில் லிஃப்ட் ஃபோர்ஸ் கூடவும் செய்யும். எனவே ஹெலிகாப்டர் லிஃப்ட் ஃபோர்ஸ் குறைவாக உள்ள பகுதியில் தாழும். ஆனால் மறுபுறத்தில் உந்து சக்தி உள்ளதால் ஹெலிகாப்டர் முன்னோக்கி செல்லும். இதே அடிப்படைதான் பின்னோக்கி செல்லவும் வலம் இடத்திற்கு செல்லவும் பயன்படுத்தப்படுகிறது. விமானி ஒரு ஹெலிகாப்டரை 4 கண்ட்ரோல்களை கையாண்டு இயக்குகிறார். முதலாவது கலெக்டிவ் கண்ட்ரோல். குறைந்தபட்சம் 2 பிளேடுகள் முதல் 5 பிளேடுகள் வரை உள்ள ஹெலிகாப்டர்கள் உள்ளன. அந்த பிளேடுகள் அனைத்தின் ஆங்கிளை அதாவது ஒருபுறமான சரிவை சமமான அளவிலும் சரியான திசையிலும் சரி செய்வது ஆகும் கலெக்டிவ் கண்ட்ரோல். பிளேடுகளின் ஆங்கிளை கூட்டும்போது ஹெலிகாப்டர் உயரவும் குறைக்கும்போது தாழவும் செய்கிறது. அதாவது ஹெலிகாப்டரை உயர்த்தவும் தாழ்த்தவும் செய்வதாகும் கலெக்டிவ் கண்ட்ரோல்.
இரண்டாவது சைக்ளிக் கண்ட்ரோல். ஹெலிகாப்டரை முன்னோக்கியும் பின்னோக்கியும் வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் செலுத்தவும் செய்வதாகும் சைக்ளிக் கண்ட்ரோல். மூன்றாவது டைரக்ஷன் கண்ட்ரோல். ஹெலிகாப்டரை முற்றிலும் வலதுபுறமும் இடதுபுறமும் திருப்புவதாகும் டைரக்ஷன் கண்ட்ரோல். நான்காவது த்ரோட்டில் கண்ட்ரோல். ஹெலிகாப்டர் செல்ல வேண்டிய வேகத்திற்கேற்ப விசிறிகளின் வேகத்தை கட்டுப்படுத்துவதாகும் த்ரோட்டில் கண்ட்ரோல். மெயின் ரோட்டாருக்கு கீழ் ஒரு சிறிய இறக்கை போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். அதுவும் ரோட்டார் பிளேடின் வேகத்திற்கேற்ப சுழன்று கொண்டிருக்கும். அப்படி சுழல்வதால் ஹெலிகாப்டர் எந்த ஆங்கிளில் பறந்தாலும் அதற்கு ஒரு ஸ்திரத்தன்மை கொடுப்பதாகும் அது. இங்கு கூறியுள்ளவை அனைத்தும் அடிப்படையான விஷயங்கள் மட்டும்தான். மற்றபடி தொழில்நுட்ப ரீதியிலான ஏராளம் விஷயங்கள் உள்ளன என்பதை மனதில் கொள்ளவும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திருங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HFT தமிழோடு.